குடியும் குடித்தனமும் என்பதைப் போல குடித்த பாட்டில்கள் உடனே குடும்பம் நடத்தும் இவன்தான் பாட்டில் மணி. அரை முழுக்க ஆயிரக்கணக்கான பீர் பாட்டில்களை அடுக்கி வைத்திருக்கும் இவனது உண்மையான பெயர் கார்த்திக். கடலூர் மாவட்டம் அணைக்குப்பம் மீனாட்சி நகரைச் சேர்ந்த சுப்பிரமணியன் துணை கலெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவரது மனைவி 15 ஆண்டுகளுக்கு முன்னரே கேன்சரால் உயிரிழந்துவிட்ட நிலையில் தனது ஒரே மகள் மற்றும் மூத்த மகனுக்கு திருமணம் முடித்து வைத்த சுப்பிரமணியன் சமீபத்தில் தன்னுடைய இரட்டை மகன்களில் ஒருவருக்கும் திருமணம் முடித்துள்ளார். 4 குழந்தைகளில் 3 திருமணமாகி வெளியூர்களில் செட்டில் ஆகிவிட்ட நிலையில் இரட்டை மகன்களில் இன்னும் திருமணமாகாமல் உள்ள இளைய மகன் கார்த்திக்குடன் 32 வயதான கார்த்திக் பொறியியல் பட்டம் பெற்று பின்னர் MBAவும் முடித்துள்ளார். ஆனால் எந்த வேலைக்கும் செல்லாமல் வேலையில்லா பட்டதாரியாக ஊர் சுற்றி வந்த நிலையில் மதுவுக்கு அடிமையாகி தினம்தோறும் மது குடித்து பாட்டில் மணியாக வலம் வந்துள்ளார். பாலா படத்தில் வரும் கதாநாயகனைப் போல பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கும் கார்த்திக் தந்தையின் வருமானத்தை நம்பியே வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அரசு மருத்துவமனை அருகில் உள்ள ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் தனது தந்தை இறந்து விட்டதாகவும் அவரது உடலை வைப்பதற்கு ஃப்ரீசர் பாக்ஸ் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். அதன்படி அவரது வீட்டிற்கு ஃப்ரீசர் பாக்ஸை எடுத்து சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அங்கு கார்த்தியின் தந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து சுப்பிரமணியன் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு கைகள் உடைக்கப்பட்டு கண்ணாடியால் கிழிக்கப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கார்த்தியின் அறைக்கு சென்று பார்த்தபோது 1000-க்கும் மேற்பட்ட காலி மது பாட்டில்களை அடுக்கி வைத்து அதன் நடுவில் படுக்கையை போட்டு கார்த்திக் படுத்திருந்து உள்ளார். மேலும் 100-க்கணக்கான காலி சிகரெட் பாக்கெட்டுகளும் சாப்பிட்டு போட்ட உணவு பொட்டலங்களும் கூட அங்கேயே இருந்து உள்ளன. பின்னர் கார்த்திக் மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பதை அறிந்த போலீசார் அவரை கைது செய்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் அக்கம் பக்கத்தினரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தினமும் குடிப்பதற்கு பணம் கேட்டு தகராறு செய்து வந்த கார்த்தி பணம் கொடுக்க மறுத்த தந்தையை கொடூரமாக கொலை செய்துள்ளது தெரிய வந்தது.